हलो फ्रेंड्स இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்த சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நிரந்தர பணியிடம் தான் சோ இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது ரிட்டன் எக்ஸாமினேஷனே வந்து கிடையாது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தாலே போதும் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது வேணாலும் படித்திருக்கலாம் அனுபவம் தேவையில்லை சோ இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க சோ வாங்க நம்ம டீடைலா பார்க்கலாம் சோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு பாத்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சோ எந்தெந்த கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டி குட்டம் வேல்வார்கோட்டை தென்னம்பட்டி ராமநாதபுரம் ஆகிய ஐந்து வருவாய் கிராமங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா நிரந்தர பணியிடம் தான் ரைட்டுங்களா இது ஒரு அருமையான வாய்ப்பு சோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சோ பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டி கிராமத்திற்கு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த பிசியில் முஸ்லீம் அல்லாதவர் பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க குட்டம் கிராமத்திற்கு பாத்தீங்கன்னா பொது பிரிவினை சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினர் சி மற்றும் டி பிரிவு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா வேல்வார்கோட்டை கிராமத்திற்கு எஸ்சி பிரிவில் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இப்பிரிவில் அருந்தினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தென்னம்பட்டி கிராமத்திற்கு பாத்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுமறைப்பினர் பிரிவில் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் ராமநாதபுரம் கிராமத்திற்கு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த பிசியில் முஸ்லீம் அல்லாதவர் பெண் ஆண் இருபாலருமே பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி திறன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச அனைத்து வகுப்பினருக்கும் 21 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 32 வயதும் அதுக்கடுத்தாக தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள பதிவுகள் 4 தேதி வரை புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வேடசந்தூர் வட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இந்த பதவிக்கு தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுட்டு அதோட பாத்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து வேடசந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பாத்தீங்கன்னா 15/12/2020 மாலை 5:45 பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்க வேண்டும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி சோ இந்த வீடியோவை மறக்காம நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க